ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா, உங்கள் லோனில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கம்மியாக நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறது பேங்க்ஸ் கிட்டன்னு சொல்லிட்டு பேச போகிறேன். ஃபஸ்ட்டு இஷ்யூ திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து 700 மேலே மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் 700 மேலே மெயின்டைன் பண்ணிங்கனால உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிரேடிங் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கும். 700 கீழே போனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியரான கஸ்டமராக இருப்பீங்க. 600 கீழே போனீங்கன்னா வெரி ரிஸ்கி கஸ்டமர், அவங்க வந்து உங்ககிட்ட அதிகமான இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு லோன் அப்ளை பண்ணும்போது ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பேங்க்கில் வந்து அப்ரூவல் ஆகலை, இஃப் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ இருக்குது, உங்களுக்கு கிடைக்கலனா, உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருக்குன்னா, அண்ட் தென் பெரிய என்பிஎஃப்சியில் அப்ளை பண்ணுங்கள். லார்ஜர் என்பிஎஃப்சிஸ் இருப்பாங்கள்ல. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், பெரிய என்பிஎஃப்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்காங்க, ஸோ ஹெச்டிஎஃப்சி லிமிட்டெட் இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்ல ஹெச்டிஎஃப்சி லிமிட்டெட் இருக்காங்க, ஹெச்டிபி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய என்பிஎஃப்சியில் அப்ளை பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் அதுலேயும் கிடைக்கல உங்களுக்கு எமர்ஜென்சினா, அப்புறம் லோன் ஆப்ஸில் அப்ளை பண்ணுங்கள். லோன் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கடைசியான விஷயமாக தான் இருக்கும், ஏன்னா வந்து லோன் ஆப்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு ஆல் தீஸ் 3 அவென்யூஸ். ஃபஸ்ட்டு வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் நார்மலி வந்து ஒரு பர்சனல் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகர் என்பிஎஃப்சிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து அவங்க வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். ப்ரீ அப்ரூவ்ட் லோன்ஸ் எடுக்காதீங்க, ஏன்னா ப்ரீ அப்ரூவ்ட் லோன்ஸில் நார்மலி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நெகோஷியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது, அவங்க கொடுத்த இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ ப்ரீ அப்ரூவ்ட் எடுக்காதீங்க, டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். 2-3 கம்பெனிஸ் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க. சில கம்பெனிஸில் வந்து மினிமம் இன்கம் 25,000 இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனினா உங்களுக்கு மினிமம் இன்கம் 25,000 இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அது மாதிரி பார்த்து அப்ளை பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். ஏன்னா மல்டிபிள் பிளேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிபில் தான் வேஸ்ட்டாக என்கொயரி விழும். என்கொயரி விழுந்துச்சுன்னா இவன் வந்து கிரெடிட் அங்கிரியாக இருக்கான், நிறைய லோன் எடுக்கிறவனா இருப்பான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லோன் எடுக்கும்போது பிரச்சனை நிறைய வரும். ஸோ செலக்ட் பண்ணி ஃபியூவர் பேங்க்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நீங்கள் ப்ராசஸிங் ஃபீல, அப்புறம் ப்ரீபேமெண்ட்லாம் இருக்கும்ல, ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் இல்லாத பேங்க்ஸாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சில பேங்க்ஸில் வந்து ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேங்க்ஸில் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸே இருக்காது. நீங்கள் எப்போ வேணால் ப்ரீபே பண்ணிக்கலாம், ஆஃப்டர் 1 EMI அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இவந்தும் அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.5%, 1% அதிகமாக இருந்தாலும் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் இல்லைனா உங்கள் லோன் பட்டன் வந்து ஃப்யூச்சரில் வந்து கம்மியாகிடும். நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ முடிச்சிட்ட பிறகு திருப்பி ரீபே பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் இஎம்ஐ ஆப்ஷன் கம்மியாக இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஎஸ்ஐ மூலமாக அப்ளை பண்ணாதீங்க. டிஎஸ்ஐனா ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நான் உங்களுக்கு லோன் வாங்கித்தரேன், ஸோ என்கிட்ட வாங்க, நான் ஈஸியாக மூவ் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பட் தென் அவங்கக்கிட்ட நீங்கள் பேப்பர்ஸ் கொடுக்காதீங்க. நார்மலி அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் ஒரு 10-15 என்பிஎஃப்சி, ஸ்மாலர் என்பிஎஃப்சிஸ்லாம் நீங்கள் அவங்க பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் ரிக்குவயர்மெண்ட் 5 lakhs இருக்கும், அவங்க ஒரு 10 இடத்துல போட்டு 50,000 வாங்கி கொடுப்பான். ஸோ 10 லோன் உங்கள் சிபில் ரிப்போர்ட் ஆகிற அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணி 2-3 பேங்க்ஸில், 2-3 என்பிஎஃப்சிஸில் உங்கள் ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரிலாம் ஒரே பேங்க்கில் கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் லோன் அப்ளை பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பார்கெயின் பண்ண முடியும், உங்கள் சிபிலும் அஃபெக்ட் ஆகாது, சீப்பரான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த உங்கள் ரிக்குவயர்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகும், ஃபர்தராக வந்து உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கும். ஸோ தேங்க்யூ.